நிறைவான லக்னமான மீன லக்னத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி அமையப்போகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னதிலே நிறைவுன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நிறைவாக இருக்கும். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க லக்னப்படி இது வந்து 12 இடம். பொதுவாக மீனத்துக்கு பட்ட பேர், மீனத்துக்கு பேரே வெளிநாட்டராசி தான். அதுக்கு பேர் கடல் கடந்து வாணிபம் அப்படிங்கிறது மீனந்தான். இது வந்து பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடியது முண்டேன் அஸ்ட்ராலஜியில். இது நிறையா வெளிநாட்டு பிரயாணத்தை செய்யக்கூடியது மீனம். நிறைய வெளிநாட்டில் இருக்கிற புறம் பார்த்திங்கன்னா மீனமாக இருக்கும். அதே மாதிரி உணவு தொழில் செய்கிற புறம் மீனமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் அரசாங்க வருமானம் ஈட்டக்கூடியது மீனமாக இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரி, வங்கி பணி, ஃபினான்சியல் செக்டார், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இது ஃபுல்லாக மீனந்தான். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல் அந்த வீட்டில் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாணிபம் செய்யக்கூடிய குடும்பம் இதெல்லாம் இருக்கும். அதாவது வாணிபம், கடல் கடந்து வாணிபம் செய்கிறாங்க இல்லையா, அது ஃபுல்லாக மீனந்தான். உணவு தொழிலும் மீனந்தான். இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது மீனம் 6 இடமே சிம்ம வீடாக வந்துடுது. அதனால் அரசாங்க வேலை 6 வேலை, சிம்ம வீடு அரசாங்கம். என்னுடைய ராசிக்காரகத்துவம் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ராசிக்காரகத்துவத்தில் போட்டிருப்பேன் மீனை வந்து அரசாங்க வேலைன்னு. இந்த மீனத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ராகு 5 இடத்தை ஏற்கிறார். அது காலபுருஷனுக்கு 4. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் அப்போ பிரச்சனை நிவர்த்தி ஆயிரும். இது மீனத்துக்கு கடகம் 5 இடம், அது காலபுருஷனுக்கு 4 இடம். 4 சொத்து, 5 பூர்வீக சொத்து. 4 அம்மா, 5 பூர்வீகம், அம்மா வழி பூர்வீக சொத்து. இதெல்லாம் பிரச்சனை இருந்தால், அல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த பூர்வீக சொத்து மூலம் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ தான் அவங்க பூர்வீகத்துக்கே வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். பல காலம் இருந்துட்டோம், 20 இருந்தாச்சு, போதுமையாக ஊர் பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, உள்ளூருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஆளுகள்லாம், இப்போ தான் வெளிநாட்டுக்கு போகணும், வேறு பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இடம் போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இதுதான் இந்த ராகுகேதுடைய ஹைலைட். அதாவது நீ பூர்வீகத்தில் இருக்க, இங்கேருந்து இடத்த களி பண்ணு அப்படிங்கிற ராகு. அவங்கள அறியாமலே செய்வாங்க. அந்த பூர்வீகத்து மேலே வெறுப்பு வந்து வெளியே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு இங்கே இயக்கிறனால 5 இடம் மாமே, எங்கள் மாமா ஒரு ஆள் இருக்காருங்க, கல்யாணமே இல்லாமல் இருக்கார், இப்போ அவர் கல்யாணம் நடக்கும். அப்படி இங்கே அடித்தோடனே அது அடி, அந்த இங்கேருந்து அடிக்கிற அடியில் அந்த அடி எங்கேருந்து வாங்கி இங்கே தள்ளி விட்டுரும், எங்கே தள்ளி விட்டுரும், மகரத்துக்கு தள்ளி விட்டுரும். மாமாவுக்கு கல்யாணம் இல்லை, அதே மாதிரி குழந்தைக்கு கல்யாணம் இல்லை, இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பூர்வீகத்தில் கோயில் கும்பாபிஷேகம் வரும். இந்த உழவார பணி செய்கிற ஒரு 5 இடம், தன்னலம் கருதாமல் செய்கிறது 5-9. 5-9 வந்து யார் நம்மளை கைது வைக்கணும் ஆள் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க, அப்போ இவர் வந்து கைது வைக்க விட்டுருவார். அடுத்தவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, அடுத்தவங்க கஷ்டத்தை பற்றி சிந்திக்கிறது 5 இடம். இந்த பையன் நம்ம கூட இருக்கான், ரொம்ப காலமாக கூட இருக்கான், கஷ்டப்படுதான், இவனுக்கு ஏதாவது ஒரு தொழிலை வச்சு விடுவான் அப்படின்னு செஞ்சு அடுத்தவருடைய கஷ்டம், முன்பின் அறிமுகம் இல்லாமல் அடுத்தவருடைய கஷ்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பாவகம் 5 இடம். அப்போ யாராவது ஒருத்தர் இவருடைய கஷ்டத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி கல்யாணமே ஆகாமல் இருக்கும். வடிவலையா சொல்கிற மாதிரி, திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்கின் கல்யாணம்னு வரல, அது மாதிரி திடீர்னு கல்யாணம் நடந்துடும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், 5 இடம் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிடும், கல்யாணம் நடக்கும், வேலைக்கு போகிற பொண்ணாக வரும், வேலைக்கு போகிற பொண்ணு பெண்ணாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி காலபுருஷனுக்கு 6 இடம், 7 கல்யாணம். கன்னி காலபுருஷனுக்கு 6 இடம், இவருக்கு அது 7 இடமாயிருது. 6 வேலை, 7 பெண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கும், அல்லது இவர் வேலை பார்க்குற இடத்துல பொண்ணு வந்துடும். 5 இடங்கிறது காதல் வந்துடும். 5 இடங்கிற காதல், வேலைக்கு போகிற இடத்துல வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருவார். ஏன்னா இந்த மீனை வந்து இந்த கண்ணிலேயே பேசுகிறது பூரா மீனந்தான். கையல் வெளியால்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது பூரா மீனந்தான். அதே மாதிரியே 9 இடம் பாக்கியஸ்தானம், காலபுருஷனுக்கு 8. அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சர்ஜரி வரும், அல்லது எதாவது மதம் சம்மந்தமாக பேசி சிக்கலாகி போயிடும், கவனமாக இருக்கணும். 9 இடம் மதம், உள்ளு 8 ஒளிஞ்சு கிடக்கா, அதுக்குள்ளே 2 ஒளிஞ்சிருந்தா என்னத்தையா, ஒன்று மதத்தை பற்றி எதாவது பேசி சிக்கலாகிடுவாங்க. மீனம்புரம் நிறைய பேச்சாளர் இருக்காங்கம்மா, மீனம்புரம் 2 இடம் பேச்சு போல்டாக இருக்கும். ஏன்னா 2 இடம் செவ்வாய், செவ்வாயினுடைய பேச்சு, செவ்வாயினுடைய பேச்சு ஆணவ பேச்சு, வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்கிறது செவ்வாய். அப்போ 2 கூடையுடைய 9 கூடையும் செவ்வாய், அங்கே உள்ள 8 ஒளிஞ்சிருது. இது லக்னம் மொதமாயிருது, முதன்மையாயிருது, இந்த வீடு முத வீடாயிருது. அப்போ முந்திக்கிட்டு என்னத்தையாவது ஒன்றை பேசி சிக்கலாயிரும், கவனமாக இருக்கணும். ஏதோ அவதூறு வழக்கு, அவதூறு சம்மந்தமாக பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் இல்லாதக்கு லைஃப்பில் ப்ரொமோஷன் உண்டு, நீண்ட தூரம் யாத்திரை செல்லக்கூடிய யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல்
இவங்களுக்கு இந்த தந்தையாகும் பாக்கியம் உண்டு. ரொம்ப காலமாக குழந்தை இல்லைங்க, ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, இப்போ தந்தையாகும் பாக்கியம் உண்டு. அப்போ அது மட்டும் இல்லாமல் கற்பப்பை சம்மந்தமான தொந்தரவு பெண்களுக்கு உண்டு. இது இது லக்கணப்படி 9, காலபுருஷனுக்கு 8. 9 மடந்தால் கர்ப்பஸ்தானம், 8 சர்ஜரி, ஃபைப்ராய்டு கட்டி இதெல்லாம் சர்ஜரி பண்ணுவாங்க, குழந்தைக்கான ஏதாவது ஒரு முயற்சி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அது ஊரே சக்ஸஸ் ஆயிடும். அப்போ இந்த மீனத்துக்கும் வந்து ஒரு சுபமான நிகழ்வு கண்டிப்பாக உண்டு. அஞ்சாமிடம் பூர்வீக சொத்து, அஞ்சாமிடங்கிறது குழந்தையால் ஆதாயம், குழந்தைக்கு திருமணம், 5 குழந்தை 7 திருமணம், 5 குழந்தை 6 வேலைக்கு போகும் மறைமுகமாக, வேலைக்கு போகிற இடத்துலேயே பொண்ணுக்கு மாப்பிள்ள அமைஞ்சிடும், அல்லது பையனுக்கு பெண் அமையும், அல்லது வேலைக்கு போகிற பொண்ணாக வரும், 5-9 ஆசிரியர் டீச்சர் பொண்ணாக வரும், 5-9 வங்கி பணி, 5ங்கிறது புத்தி, பணம்ன்றது அவங்களுக்கு என்ன வேலை, சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதான வேலை, அது மாதிரி அந்த மாதிரியான சம்மந்தம் வரும். அது மட்டும் இல்லாமல் 9 இடம் தலைமை தாங்கும் பண்பு, பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஆர்வம் அவங்களுக்குள்ளே வந்துடும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கட்சியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், கட்சியில் பதவி வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும். மீன லக்கணத்துக்கு நல்ல வளர்ச்சியான ஏற்றமான காலம், ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு காலம். இது 100 கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை செய்யும். இதில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தக்கவாறு பலன்கள் மாறுபடும். ஸோ இதில் இருக்க இது வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு முழுமையான பலன் வரும். இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது 4 வருடத்துக்கு முன்னாடி நான் போட்டது, அதுக்கிடையில் நான் போடவே இல்லை, அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு போட்டிருக்கிறேன். முதல்ல நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய ஸ்ரீ ஜோதிடப்படம் சேனலில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் வீடியோவே போடலை. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ போடுறேன். ஆதரவு தரங்கள், மீண்டும் எங்களுடைய சேனலை யூடியூப் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.